ரெண்டு விஷயங்க, இந்த ஓஎன்ஜிசி கிணறு இங்க பக்கத்துல இருக்கு, சுத்தி இங்க ஒன்னு பார்த்தா அங்க ஒன்னு பார்த்தேன், இங்க பக்கத்துல ஒரு கிணறு இருக்கு. ஏங்கா எப்போனாச்சும் ஓஎன்ஜிசி காரங்க வந்து ஒரு விபத்து நடக்கும் போது, கேஸ் லீக் நடக்கும் போது நீங்க இதெல்லாம் செய்யணும்னு ஏதோ சொல்லிருக்காங்களா, ட்ரெயினிங் கொடுத்தாங்களா? சரி, ரெண்டாவதுங்க, அன்னைக்கு ஜூன் 2 மக்கள் எல்லாம் ஏன் அங்க போராட்டம் பண்ண போனாங்கன்னா, அதிகமா ஏன் போனாங்கன்னா, கேஸ் லீக் ஆகி இங்க மக்களுக்கு தொண்டெல்லாம் புடிச்சு கண்ணெல்லாம் எரிஞ்சு தலைவலி வாமிட்டு இதெல்லாம் வந்தனாலதான் அங்க ரொம்ப தூரமா அவ்வளவு தூரம் கூடுனாங்க மக்களே அந்த விபத்து நடந்தனால. சரிமா, இப்போ எவ்வளவு நாள் ஆச்சு? இன்னைக்கு என்ன தேதி? 5 நாளா? 5 நாள் ஆயிடுச்சு. அந்த சம்பவம் நடந்து 5 ஆச்சு. இப்ப அந்த சம்பவம் நடந்து 5 ஆனதுக்கு அப்புறம் இது வரைக்கும் மருத்துவமனை இருந்து யாரும் வந்திருக்காங்க? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர்ஸ் இது ஆராய்ச்சி வந்து பண்ணிருக்காங்க. ஆனா இங்க குழந்தைகள் இருந்து எல்லாத்துக்கும் பாதிப்பு இருந்தது. அன்னைக்கு அரசாங்கத்திலிருந்து யாரும் வந்து பாக்கிறாங்க? நீங்க ஒரு பப்ளிக் லயபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆக்ட்ல ரொம்ப தெளிவா இருக்கு, ஒரு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு மக்களுக்கு பாதிப்பு அரசாங்கம் பொறுப்பெடுத்துக்கணும். அந்த அரசாங்கம் பொறுப்பெடுத்து அதுக்கு நஷ்டீடு கொடுக்கறதுல இருந்து ட்ரீட்மெண்ட்ல இருந்து அரசாங்கம் தான் பாத்துக்கணும். ஆனா வந்தாதான் நீங்க பாக்க முடியும். இது வரைக்கும் வந்தே பாக்கல. அரசாங்கம் தெளிவா இது வரைக்கும் என்ன பண்ணிருக்குன்னா, 10 உள்ள தட்டி உள்ள அனுப்பிச்சு இங்க 2000 போலீஸை குமிச்சு நம்ம ஊர் பெண்களை நம்ம ஊர் குழந்தைங்களை பாதிக்கப்பட்டு மிரட்டி துன்படுத்தி இது பண்ண தவிர அரசாங்கத்தினால கண்டிப்பா பாம்பெல்லாம் கொடுக்க முடியாது. நன்றி.